வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் டாடா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் கெவின், அபர்ணா தாஸ், பாக்யராஜ் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. குழந்தைய தனியாக வளர்க்குற தந்தை ஆன பிறகு வாழ்க்கை ஒருத்தரை எப்படி மாற்றுது என்பது தான் இந்த படத்தோட ஒன்லைன். மேலே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா இந்த பதிவு முழுதும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பதிவு போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரியறதுக்கு கண்டிப்பாக பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. மணிகண்டன் சிந்து ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது காதலில் விழுந்து அது சிந்து கர்ப்பமாகிற வரைக்கும் போகுது. மணிகண்டன் கர்ப்பத்தை கலைக்க சொல்ல சிந்து முடியாதுன்னு சொல்லி கடைசி அது ரெண்டு பேர் வீட்லயும் தெரிய வருது. ரெண்டு சைடு பேரண்ட்ஸும் இவங்களை கைவிட தனியா வீடு எடுத்து தங்குறாங்க. குடும்ப பொறுப்புகளும் பண தேவையும் அதிகரிக்க இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. ஒரு நாள் பெரும் சண்டையா மாற மணிகண்டன் ஆபீஸ்ல இருக்கும்போது கோவத்துல மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்தறான். அந்த சமயத்துல சிந்துக்கு பிரசவ வலி எடுத்து ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆகுது. இரவு வீட்டுக்கு வரும்போது தான் குழந்தை பிறந்தது தெரிய வர ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பார்த்தா குழந்தை மட்டும் இருக்கு. அபர்ணா அவ பெற்றோருடன் போனது தெரிய வர அவளை ஜென்மத்துக்கு மன்னிக்க முடியாதுன்னு தனியாவே குழந்தை வளர்க்க ஆரம்பிக்கிறான். அதன் பின்ன என்ன நடக்குது என்பதுதான் மீதி கதை. மணிகண்டனா கெவின் நடிப்புல நல்ல பரிமாணங்களை காண இந்த மாதிரி ஸ்கோப்ல ரோல் கிடைச்சதுன்னா நல்ல எதிர்காலம் இருக்கு அவருக்கு. கமர்ஷியல் சினிமா ஹீரோ மாதிரி தண்ணி அடிச்சுட்டு ஒரு டான்ஸ், அப்புறம் பலருக்கு உதவுற டைப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் கேரக்டர் ஒரு குறை இருக்கிற கதாபாத்திரம், சில தப்புகளை செய்துட்டு அதற்கான பின் விளைவுகளை அனுபவிக்கிற மாதிரியான கேரக்டர். முதல்ல துடிப்பான காலேஜ் ஸ்டூடெண்டா, அடுத்து தன் காதலி பிரெக்னென்ட் கேள்விப்படும் போது மாறுகிற இடம், தனியா குழந்தைய வச்சுட்டு தவிக்கிற இடத்துல, கடைசியா பொறுப்பான தந்தையா மாறுகிற டிரான்ஸ்பர்மேஷனை சிறப்பாக வெளிப்படுத்திருக்காரு. உதாரணத்துக்கு ஆட்டோவில் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது இதுவரைக்கும் அழுதது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு பையனுக்காக முதல் தடவையா அழும்போது நிகழ்வு வைக்கிறாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அவர் எமோட் ஆகி அந்த கலங்கர காட்சி கிளாஸ். சிந்துவா அபர்ணா தாஸ் கெவினுக்கு சமமா நடிச்சிருக்காங்க. மணிகண்டன் பொறுப்பு இல்லாம தண்ணி அடிச்சுட்டு வரும்போது தன் கோபத்தையும் ஆற்றாமையும் வெளிப்படுத்துற காட்சிகள்ல ரொம்ப சிறப்பா செய்திருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன்ல அவருக்கு எமோட் பண்ண நல்ல ஸ்கோப் இருந்தும் தவற விட்டுட்டாரு. மத்தபடி அவர் சிறப்பாக நடிச்சிருக்காரு. மணிகண்டன் பையனா ஆதித்யா கேரக்டர் நடிச்சிருக்கோம். குட்டி பையன் இளன் ரொம்ப கியூட்டா நடிச்சிருக்கான். இளனுக்கு வயசுக்கு மீறின வசனங்கள் அவ்வளவா கொடுக்கப்படாம யதார்த்தமா காட்சிப்படுத்தி இருக்கிறதுக்கு பாராட்டணும். மணிகண்டனுக்கு துணையா வரும் நண்பர்கள்ல ஹரிஷோட ரோல் சிறப்பா அமைஞ்சிருக்கு. அவரும் ரொம்ப இயல்பா நடிச்சு கொடுத்திருக்காரு. விடிவி கணேஷ் கேரக்டரும் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு. கெவினோட பேரண்ட்ஸா பாக்யராஜ் ஐஸ்வர்யா. பாக்யராஜ் முடிவுல தன்னோட நடத்தைக்காக வருந்துகிறதுனால அந்த கேரக்டரை நம்ம மன்னிக்கலாம். அதே சமயம் அந்த அண்டர்வேர் ஓமை சகிக்கல. ஆனா அம்மா கேரக்டர் பையன்கிட்ட போன்ல கூட இன்டராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது நெருடலான விஷயம். சிந்துவோட பேரண்ட்ஸா வரவங்க இந்த காலகட்டத்தில், அதுவும் சிட்டியில வாழறவங்க, இந்த அளவு மனிதாபனம் இல்லாம இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி இருக்கிறது ஒத்துக்க முடியாத விஷயம். எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தையை விட்டு போற அளவுக்கு கவனக்கருவா இருப்பாங்கன்னு தெரியல. அதே சமயத்துல டெலிவரி நகர முடியாத நிலையில இருக்கிறவங்களை எப்படி அழைச்சிட்டு போயிருப்பாங்க? ஏற்கனவே வெளிச்சம் பெண்ணை பெற்ற அம்மாவுக்கு தெரியாதா குழந்தை பெற்ற உடம்புல ஏற்படும் மாறுதல்களை கட்டுப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம்னு. மணிகண்டன் சைடுல குழந்தைக்கு இன்னொரு தாயோட பாலை கொடுக்கற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மணிகண்டனுக்கும் சிந்துவுக்கும் ஏற்படுற அந்த 4 வருஷ இடைவெளியையும் நியாயப்படுத்திடுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல அது வரைக்கும் ஏற்படுத்தின பில்டப் எல்லாம் வழக்கமான ஆபீஸ் சீன்ஸ்லயும் சில திணிக்கப்பட்ட காட்சிகளையும் கொடுத்து வீணாக்கிறாரு இயக்குனர். கிளைமேக்ஸ் காட்சியை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா கெவினுக்கு வேலை கிடைச்சி அது இன்னொரு ஆளுக்கு தடப்படும் போது கெவின் கேட்கிற மாதிரி நானா வேலை வேணும்னு கேட்ட மாதிரி இருக்கு. கெவினோட சக ஊழியருங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற முயற்சி ரொம்ப அமைச்சுத்தனமானது. அந்த சிந்துக்கு மேலதிகாரியா வர கேரக்டரும் வேண்டாத திணிப்பு. ஆபீஸ்ல வர அந்த சூச்சு சீன் மற்றும் செக்ஸ் டார்ச்சர் கம்ப்ளைண்ட் இடம் கொஞ்சம் ரசிக்கலாம். சாண்டி வர பாடல் நல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அறிமுக இசையமைப்பாளர் ஜேன் மார்டினுக்கு 4 பாடல்கள்ல சாண்டி வர சாங் தவிர மற்றது கதைக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. எழிலரசனின் ஒலிப்பதுவும் கதிரேஷ் அழகேசனின் எடிட்டிங்கும் கதைக்கு தேவையானதை கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எங்கேஜிங்காகவும் நிகழ்வழிக்கும் காட்சிகளை கொண்ட ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமா அமைஞ்சிருக்கிறது இந்த டாடா அது அப்பா படம். சரி நண்பர்களே, இதே போல இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.